இவங்களுடைய பேர் வந்துட்டு வைஷ்ணவி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 32 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி, கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்காம் சிஎஸ் முடிச்சுட்டு ப்ரைவேட் ஜாப் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு மாதம் 15,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க புதுக்கோட்டை பகுதியில் வசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னமறியே ஒரு நடுத்தர சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நல்ல குணமுள்ள பண்பான கணவர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு விதவையாக தனிமையில் வாழ்கிறதா சொல்கிறாங்க. அதனால் கல்யாணமே வேணாங்கிற முடிவில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே இல்லைங்கிற காரணத்தினால கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு ஆண்துணை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இப்போதைக்கு திருமணத்துக்கு ஓகேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தான் கடைசி வரைக்கும் தான் கூட இருந்து தன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு மாதம் 15,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம்னாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மெயில் ஐடியை வந்துட்டு அணுகலாம். மணமகள் பெயர் ஜெயஸ்ரீ. இவங்களுக்கு வயது வந்துட்டு 30 வயது தான் ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகத்தியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி, பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு மாதம் சுமாராக 18,000-20,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலை வந்துட்டு மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு விதவையாக தனிமையில் வாழ்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு 15 ஏக்கர் வந்துட்டு சொந்தமான விவசாய நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக இருக்கிறதுனால நகை பணம் காரு பங்களான்ட்டு சொகுசான வாழ்க்கைக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் தனக்கும் தான் குழந்தைக்காகவும் ஒரு ஆண்துணை தேவை அப்படிங்கிறதுனால மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய கணவருக்கு எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக நகை பணம் காரு பங்களான்ட்டு சொகுசான ஆடம்பரமான மாப்பிள்ளை தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ள கணவர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டில் ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவங்களுடைய முகத்தை வந்துட்டு மறைச்சு போட்டிருக்கோம். நேரில் வந்தால் ஃபோட்டோவும் மற்ற டீட்டெயிலும் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமக்களுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.